ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதையை மாதவிக்கும் கொடுக்கணும். அப்படி மரியாதை கொடுக்க முடியாதவங்க இந்த அரண்மையை விட்டு வெளியில போயிடுங்க. அது நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, புரிஞ்சுதா? தலே வா மாதவி. இப்ப என்ன பண்றது? ராஜசேகர் வேற கோமா இருக்காரு, எப்படி தங்கச்சியை கண்டுபிடிக்கிறது? மாதவி ரூம்ல எங்க தேடியும் தங்கச்சி அவிய காணுமே. மாதவியும் கோவத்துல இருக்கா. அந்த ராஜசேகர் கால சக்கரத்தை எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. ரெண்டுல ஒண்ணு கிடைக்காம இங்கிருந்து போக கூடாது. ஆத்திரப்பட்டுதான் எதுவும் நடக்கல. பாசமா பேசி காரியத்தை சாதிக்க பார்ப்போம். அப்பா, என்னப்பா என்னைக்கு இல்லாம நீ காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க? எந்திரிப்பா. என் மேல கோவம் எதுவும் இல்லையப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ முதல்ல எந்திரி. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டியதா போச்சு. நீ முதல்ல எந்திரிப்பா. நந்தினிக்கு எதிராக காலச்சக்கரத்தை வச்சுக்க போய் தானே மாதவி உதவி தேவைப்படுது. அந்த காலச்சக்கரத்தை திரும்ப அம்மன் கிட்டேயே சேர்த்துட்டா எந்த மாந்திரிக வேலையும் பண்ண வேண்டி இருக்காதுல்ல. அதனால காலச்சக்கரத்தை காட்ட அம்மன் கிட்டேயே சேர்த்துடலாம்ப்பா. காலச்சக்கரத்தை வச்சிருக்கிறதால பட்ட கஷ்டம் போதும்ப்பா. அதை கொடுத்து தொலைச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நிம்மதியா வாழலாம்ப்பா. ப்ளீஸ் பா அருண். எனக்காக இதை பண்ணுங்கப்பா, எனக்கு நிம்மதியை கொடுங்கப்பா. இது வரைக்கும் இந்த பிரச்சனையில நான் உங்களை எதிர்த்து தான் பேசியிருக்கேன். என் மனசுல இருக்கிறத புரிய வைக்க கண்ணீர் விட்டு கேட்டுக்கிறேன்ப்பா. அந்த காலச்சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா, நான் அதை அம்மன் கிட்ட சேர்த்துறேன்ப்பா. ராஜசேகர் யோசிக்கிறத பார்த்தா பாசத்துக்கு பணிஞ்சிட்டார் போல இருக்கே. அருண் நீ அழாதப்பா, நீ அழாதத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருண் அழாதப்பா, கொஞ்சம் இரு, இத வந்துடுறேன். Thank you.
பதவி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன ராஜசேகர்? காலச்சக்கரத்தை திரும்பவும் அந்த காட்டமுன்ட்டே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இல்ல மாதவி, நான் வாழ்றதே என் பையன் அருணுக்காகத்தான். இது நாள் வரைக்கும் அவனுக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ணதில்லை. காலச்சக்கரத்தினால அவனோட பாசத்தையே இழந்துடுவோமோன்னு பயமா இருக்கு. அருண் என் காலை பிடிச்சி கண்ணீர் விட்டு அழறா மாதவி. என் பையன் பாசத்தை விட எனக்கு காலச்சக்கரம் பெருசா தெரியல. என் பையன் கண்ணீருக்கு முன்னால எனக்கு எதுவும் தேவையில்லை. அதான் காலச்சக்கரத்தை கொடுத்துடலாங்கிற நிலைக்கு வந்துட்டேன். அருண் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு 20 வருஷ பாரத்தை இறக்கி வச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். ராஜசேகர் பாசத்துக்கு அடிமையான மாதிரி தெரியுது. பாசம் கண்ணை மறைச்சிருக்கிற இந்த நேரத்துல இவருக்கு நாம என்ன சொன்னாலும் புரியாது. அதனால இவர் வழியிலேயே பேசினாதான் சரியா இருக்கும். நீ என்ன சொல்ற மாதவி? நீங்க காலச்சக்கரத்தை அருண் கிட்ட கொடுக்கறத நான் தடுக்கல. நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஆனா வர்ற பௌர்ணமி வரைக்கும் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே காட்டம்மன் கிட்ட சேர்க்க சொல்லி காலச்சக்கரத்தை உங்க பையன்கிட்டயே கொடுத்துடலாம். பௌர்ணமி வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் மக மனசுல இருக்க கஷ்டத்தை இன்னைக்கே நான் சரி பண்ணி ஆகணும். எதையும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது ராஜசேகர். பொறுத்தது பொறுத்துட்டீங்க. வர்ற பௌர்ணமி வரைக்கும் எனக்காக பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம். சரி மாதவி, பௌர்ணமி வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். அருணுக்கு ராஜசேகர் மேல இருக்கிற கோபத்துக்கு எதிர்த்து தானே நிக்கணும். ஏன் கால்ல விழற அளவுக்கு இறங்கி போயிருக்கான்? அருண் நடந்துகிட்டது யதார்த்தமா இல்லையே. இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தெரியுது. ராஜசேகர் காலச்சக்கரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா 2வது காலச்சக்கரமும் நமக்கு சொந்தமாயிடும். போனவரை இன்னும் காணமே. என்னப்பா வெறும் கையோடு வரீங்க? எங்கப்பா காலச்சக்கரம்? வர பௌர்ணமி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே காலச்சக்கரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீ அதை காட்டமன்ற சேர்த்தரலாம். நான் காலில் விழுந்து கேட்டும் உங்க மனசு இறங்கலையாப்பா? இல்லப்பா, எப்ப நீ என் காலில் விழுந்தியோ அதுக்கப்புறம் உன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுவரைக்கும் நான் பேச்சு மாறியிருக்கலாம், ஆனால் இந்த தடவை மாற மாட்டேன். கண்டிப்பாக பௌர்ணமி முடிஞ்சதும் காலச்சக்கரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றப்பா. நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை ஏமாத்த நினைக்க மாட்டேன். என்ன நம்புப்பா. மாதவிதா ராஜசேகர குழப்பி விட்டுருக்கா, அதனால தான் இப்படி பேசுறாரு. என்னப்பா யோசிக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நம்புறேன்ப்பா. பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கேன். வரேன்ப்பா. சரிப்பா. அருண் இப்படி பொம்பளை புள்ள மாதிரி அழறானே.
எப்படி என் கட்ட மீறி வந்த? கேக்குறல சொல்லு. மூல மந்திர முடவ தாந்திர மடம பேத பேத பிசாகி ஓர்ம கூர்ம தேர்ம தீம கட்ட மீறி எப்படி இந்த ஆவி வெளியில வந்தது? யார் இதை அவுத்து விட்டுருப்பா? ஏய் மாதவி, நீ கவிதாவை எங்க வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் கவிதா மாதிரி வந்தேன். சந்தேகத்துல நீயே கவிதாவை அடைச்சி வச்சிருக்கிற இடத்த தேடி போய் கவிதாவை எங்க அடைச்சி வச்சிருக்கேன்னு காட்டி கொடுக்க போற. பிரயோகம் பண்ண அஷ்டமகா முத்திரைக்கு எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் கட்டுப்படும். அப்படி இருக்கும்போது வந்த ஆவி நம்ம கிட்ட கட்டுப்படாம போயிடுச்சுன்னா அது நிச்சயமா நான் அடைச்சி வச்ச கவிதாவோட ஆவியா இருக்காது. பைரவி தான் திட்டம் போட்டு எதையோ பண்ணிருக்கா. இவ என்ன யோசிக்கிறா? ஹே பைரவி, நீ இங்கதான் எங்கேயோ இருக்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட உன் மாய வேலை வித்தையெல்லாம் காட்டி உன் தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா? நீ என்னதான் பண்ணாலும் அதை நீ தெரிஞ்சுக்க முடியாதடி. தெரிஞ்சுக்கவும் விட மாட்டேன். வந்தது நாம தான் மாதவி கண்டுபிடிச்சிட்டாளே, நாம எடுத்த முயற்சியில தோத்துட்டோமே. இதுக்கு மேல தங்கச்சி இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? மாதவி அரண்மனையை விட்டு வெளியில வந்திருக்கான்னா அவ கண்டிப்பா தங்கச்சிய வெளியில தான் அடைச்சி வச்சிருக்கணும். மாதவி போன வழித்தடத்திலேயே நாமளும் போய் பார்ப்போம். இது அந்த கிணத்துக்கு போற வழிதான். அந்த கிணத்துலதான் மாதவி என் தங்கச்சி அடைச்சி வச்சிருக்கா. Thank you.
என் அருண் நினைச்சிடாத, நான் தான் உன் அக்கா பைரவி. நான் வந்துட்டேம்மா, என்கிட்ட பேசுமா. இல்லம்மா, நீ பேசுறது எனக்கு கேக்குது. நான் மாதவி போட்ட மந்திர கட்ட உடைச்சிட்டேன். நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் கஷ்டப்பட்டேன். இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, உன்னை எவ இந்த கிணத்துக்குள்ள வச்சு கட்டினாலோ அவளை வச்சே உன்னை வெளியில கொண்டு வர. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவசரப்படாத கவிதா, அருண் இப்போ இந்த அரண்மனையில இல்ல. அவனை நான் தான் யாருக்கும் தெரியாம அடைச்சு வச்சிருக்கேன். நல்ல வேளை அருண் உயிருக்கு ஆபத்து இல்ல. அவர் உருவத்துல இவ இருக்கிறத தெரிஞ்சுக்காம இருந்துட்டமே. இவ எதுக்கு அவரு அவர் உருவத்துல இருந்துட்டு இருக்கா? இங்க எனக்கு சில காரியம் ஆக வேண்டியிருக்கு. அத முடிஞ்சதும் நானே உன்னை கட்ட அவுக்க வச்சு அந்த அருணையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்போ உன்னோட ஆத்திரம் தீர அவனை பழி வாங்கிக்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு. இவங்க நினைக்கிறது நடக்கிறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் நீ அவசரப்படாம யார் கண்ணுக்கும் உன்னை காட்டிக்காம இருந்துக்க முயற்சி பண்றேன்க்கா. கொண்டு வந்துடுற. நீ நினைச்ச மாதிரி அத்தனையும் அக்கா உன்னை பண்ண வைப்ப. கொஞ்சம் பொறுமையாரு, அக்கா வந்து அப்புறம் உன்னை பாக்குறேன். என்ன கங்கா? தூங்கலியா? எனக்கு புருஷனா ஒரு பொம்பளை நடிச்சிட்டு இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும்? என்ன சொல்ற? ஏய், நீ நடிச்சு ஏமாத்தினது போதும். அவர் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. ஓ, தெரிஞ்சுக்கிட்டியா? தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் அவரை உடனே பார்க்கணும். நான் இங்க வந்த வேலை முடியற வரைக்கும் அருணை நீ பார்க்கவே முடியாது. நீ இப்ப சொல்லலன்னா அருண் இல்ல இது பைரவின்னு இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை இங்கிருந்து அனுப்பிடுவேன். ஏய், போ, போய் சொல்லு. நான் இங்கிருந்து வெளியில போனா அடுத்த நிமிஷமே உன் புருஷன் இருக்கானே அருண், அவன் இந்த உலகத்தை விட்டே வெளியில போயிடுவான்.